ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான ட்ரிக் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட மொபைலில் வந்து எல்லாருமே ரெகுலரான டயல் பேடு தான் யூஸ் பண்ணுவோம். அந்த ரெகுலரான டயல் பேடை வந்து நம்ம வந்து ஃபோட்டோ செட் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட டயல் பேடை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே இது பார்த்தீங்கன்னா எல்லாரோட மொபைலில் இந்த மாதிரி நார்மலான டயல் பேடு தான் வரும். நம்ம நம்பருக்காயோ இல்லை காண்டாக்டில் போயோ நம்ம யாருக்குனாலும் கால் பண்ணிக்கலாம். அப்படி இருக்க டயல் பேடை வந்து நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ நம்மளோட ஃபோட்டோவோ இல்லை நம்ம ஃப்ரெண்டோட ஃபோட்டோவோ நம்மளால் செட் பண்ணிக்க முடியும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்க நார்மலாக டயல் பேடை வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ செட் பண்ணிக்க முடியும். இந்த டயல் பேடில் வந்து கலர் கலரில் இருக்கிற மாதிரி லைட் இருக்கிற மாதிரி நம்மளால் செட் பண்ணிக்க முடியும். அது ரொம்பவே சிம்பிள் தான். அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருந்தாலே போதும். அந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணோம்னா இந்த டயல் பேடில் வந்து நம்ம ஃபோட்டோவை செட் பண்ணிக்க முடியும். இது நார்மலாக செட் பண்ணிட்டு நம்மளோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம யாராவது பார்த்தா கூட டிஃப்ரெண்ட் லுக்காக இருக்கும். மொபைலில் இருக்க நார்மலான டயல் பேடில் எப்படி ஃபோட்டோ செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது யாஜூ டெக் தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் விஜய். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு வந்து புரியாமல் போகலாம். இந்த அப்ளிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணி நான் கடைசியில் சொல்கிறேன். இந்த அப்ளிகேஷன் தான் நம்ம வந்து டயல் பேடில் வந்து ஃபோட்டோ செட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோன்னே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணி ஆன்ல கொடுத்துவோங்க. அப்படினா தான் எங்கள் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து உடனே கிடைக்கும். எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு ஒரு சில அலோஸ் கேட்பாங்க. அந்த அலோஸ் மட்டும் கொடுத்தா தான் இந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகும். இல்லாட்டி நீங்கள் அலோஸ் கொடுக்காம போட்டிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் எதுவுமே ஒர்க் ஆகாது. இதில் இருக்க எல்லா டிக் மார்க்குமே க்ரீன் கலர் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படினா தான் இந்த அப்ளிகேஷன் வந்து ஒர்க் ஆகும். ஒரு சில அலோஸ் தான் இது வந்து எந்த ப்ராப்ளமும் வராது. சும்மா நார்மலாக எல்லா அப்ளிகேஷன்லையுமே கேட்குறது தான். அதனால் நீங்கள் வந்து பயப்படாமல் கொடுத்துக்கலாம். அளவு கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன குவாலிட்டியில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மேலே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இது வந்து நேராக கால் பண்ணாங்கன்னா இந்த தீம் வர மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து கஸ்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உள்ள மாதிரி இந்த மாதிரி இருக்கும். இது வந்து பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பிக்கி இமேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை கொடுத்தீங்கன்னா உங்களோட கூகுள் டிரைவில் போகும். இதான் உங்கள் கூகுள் டிரைவ். இதில் வந்து நம்ம வந்து ரெண்டு ஃபோட்டோ செட் பண்ணியிருக்கோம். இல்லாட்டி நீங்கள் வந்து கேலரியில் போயிட்டு கூட உங்களுக்கு ஃபோட்டோ செட் பண்ணிக்க முடியும். எந்த சைஸ் வேணுமோ அதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோன்னா அந்த ஃபோட்டோ வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிரும். செட் ஆனோடனே இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களோட டயல் பேடில் இருக்க கூட கீழே இருக்க இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டயல் போர்டோட செட்டிங்கை கூட நீங்கள் உங்களால் மாற்றிக்க முடியும். நீங்கள் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் லோட் ஆகிறது வந்து டைம் ஆகுது. அதனால் நீங்கள் வந்து ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து அந்த கலரோட சைஸோ ஸ்பீடையோ டேரக்ஷனோ எல்லாத்தையும் நம்ம மாற்றிக்கலாம். அந்த பிளிங்க் இதை நீங்கள் வந்து ஒவ்வொரு இதாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா என்னால் லோட் ஆகிறதுனால அது வந்து டிஸ்பிளே ஆக மாட்டேங்குது. நீங்கள் ஒவ்வொரு இதாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச டயல் பேடு கீபேடு வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா ஓகே ஆகிடும். ஓகே ஆனாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதில் போய்ட்டு நீங்கள் வந்து நம்பர் டைப் பண்ணி கால் பண்ணிக்கலாம். இல்லாட்டி எங்களுக்கு வேணாம் அப்படின்னு வேறு எதுவும் டிசைன் மாற்றணும்னு நினச்சாலும் மறுபடியும் போயிட்டு மாற்றிக்கலாம். எல்லாமே ஃப்ரீ வருஷன் தான். இந்த இதுக்கு எந்த பே பண்ணுறது எதுவுமே தேவைப்படாது. அந்த பிளிங்கர் ஸ்பீடை கூட நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். கலரை மாற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம எப்படி டயல் பேடு யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டயல் பேடை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோட்டோ செட் பண்ணிக்க டயல் பேடு. நீங்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் யாராவது இருக்காங்க நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் அப்படின்னு நினச்சா இந்த வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு நம்பரை டைப் பண்ணிட்டு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் கால் வந்து அவங்களுக்கு வந்து போகும். நீங்கள் காண்டாக்டில் போனால் கூட இந்த நம்பர் இந்த ஃபோட்டோ வந்து அப்படியே தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த காண்டாக்ட் இருக்குது. இந்த காண்டாக்டில் வந்து நான் ஒருத்தவங்களுக்கு ஃபோன் போடுறேன். ஃபோன் பண்ணு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இதுலேயே நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் வந்து ஃபோட்டோ செட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் யாருக்கா கால் பண்ணாலும் அது வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும். நீங்கள் காண்டாக்டில் டயல் பேடில் எல்லாருமே இந்த ஃபோட்டோ இருக்கும். நீங்கள் வந்து நார்மல் மொபைலில் கொடுக்குற கீபேடை யூஸ் பண்ணிங்கன்னா டயல் பேடை யூஸ் பண்ணிங்கன்னா அது நார்மலாக இருக்கும். இந்த அப்ளிகேஷன் மூலிமா பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோ செட் பண்ணிக்கலாம். இது வந்து நிறைய எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து ஒவ்வொன்றா யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.